பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக மகாத்மா ஜோதிபா ஃபுலே அவர்களும் அவருடைய துணைவியார் சாவித்ரி அம்மையார் அவர்களும் 1800களின் பிற்பகுதியிலே எடுத்த முயற்சி இன்றைக்கு இந்தியாவில் பெண்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. ஆகவே பெண் விடுதலைக்கு கல்வி அடிப்படையானது, பெண்கள் அதிகாரம் பெறுவதற்கு கல்வி அடிப்படையானது, கல்வி பெண்களுக்கு 100 விழுக்காடு இலவசமாகவே வழங்க வேண்டும். எந்த தொழிற்கல்வியாக இருந்தாலும் பெண்களை பொறுத்தவரையில் கட்டணமில்லை என்கிற நிலையை மத்திய மாநில அரசுகள் உருவாக்க வேண்டும். பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரையில் பெண்களுக்கான கல்வியை இலவசமாக அறிவிக்க மாநில அரசு, குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 50 விழுக்காடு பேரூர், நகராட்சி, மாநகராட்சி ஆகியவற்றில் சட்டப்படியாக இடஒதுக்கீடு செய்து இன்றைக்கு 50 விழுக்காட்டுக்கும் மேலான அளவிலே பெண்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய நிலை நகர்ப்புற உள்ளாட்சியில் ஏற்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. பெண்கள் 21 மாநகராட்சியில் 11 பேர் இன்றைக்கு மேயர்களாக அந்த ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அதிகார வலிமைப்படுத்துதல் என்பது பரவலாக இன்னும் தொடர வேண்டும், நீடிக்க வேண்டும். சட்டப்பேரவை, நாடாளுமன்ற பொது தேர்தல்களிலும் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறோம். 33 விழுக்காடு அளிக்கலாம் என்று முடிவெடுத்து அதையே இன்னும் சட்டமாக்காமல் கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார்கள். முதலில் அந்த 33 விழுக்காட்டை சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற பொது தேர்தல்களில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று, சட்டமாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் இந்த உலக மகளிர் நாளில் வேண்டுகோளாக வைக்கிறோம். நடிகர் சூர்யாவை பொறுத்தவரையில் ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு பல பத்தாண்டுகளாக ஏராளமான அறப்பணிகளை ஆற்றி வரக்கூடியவர். சாதி, மதம், மொழி என்கிற வரம்புகளை கடந்த நிலையில் அனைத்து தரப்பாரின் நன்மதிப்பை பெற்று வளர்ந்திருக்கிற ஒரு திரைக்கலைஞர். அவருக்கு இத்தகைய அரசியல் நெருக்கடி கொடுப்பது ஏன் என்று விளங்கவில்லை. தொடர்ந்து இதுபோன்ற கவனஈர்ப்பு அரசியலை செய்வது பாமகவின் வாடிக்கையாக இருக்கிறது. இது வருந்தத்தக்க ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. உள்ளபடியே நான் அதற்காக வருத்தப்படுகிறேன்.